ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं माधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरु परंपरा मंगनेडुमदिल्पुडे सूळयोत्ति एन्नुम मणिनगरत् तुलगनैत्तुम विळक्कुम ज्योति वेंगदिरोन्कुलत्तिर्कोर् विळक्काय तोन्री विण्मुळुदुम मुयक्कोंड वीरन् तन्नै செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணு நாளே ஆழ்வார்கள் அனுபவம் இன்று ஒரு ஈரச்சொல் கோதை பிராட்டினுடைய மாதவன் என்பதோர் அன்பு மாதவன் என்பதோர் அன்பு எம்பெருமானுக்கு பல குணங்கள் உண்டு கோணஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ய வீரியவான் தர்மஜ்யசே கிருதஜ்யசே சத்யவாக்கியோ திடம்பிரதகா என்று இந்த உலகத்திலே மிகச் சிறந்தவன் யார் அன்புள்ளவன் யார் அருளுள்ளவன் யார் பெரியவன் யார் தைரியமுள்ளவன் யார் இப்படியெல்லாம் 16 கேள்விகளை கேட்டு இக்ஷ்வாகு வம்ச பிரபவகா ராமோ நாம ஜனேஷ்ருதா தயரதன் மதலையாய் தரணியில் தோன்றிய தாசரதி கருணைக்கடலான ராமன்தான் என்று ராமாயணம் கூறும் எம்பெருமானுக்கு பல குணங்கள் உண்டு ஆனால் ஆண்டா திராட்டியார் தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலே கண்ணன் என்றால் அன்பு அன்பே கண்ணன் அந்த அன்பருக்கு நான் அடியாள் என்று இந்த மற்றிந்தீர் என்ற பதிகத்திலே பேசுகிறார் கோதை பிராட்டி எம்பெருமானை அடைவதற்காக பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு அந்த முயற்சியை நமக்கெல்லாம் தெரியும்படி வெளிப்படுத்தி நம்மையும் அவளை போன்ற ஒரு எண்ணத்திலே ஊற்றத்திலே ஈடுபடுத்துகிறார் பிராட்டினுடைய கோதை பிராட்டினுடைய தோழிகள் எல்லாம் கூறுகிறார்கள் தாய்மார்கள் கூறுகிறார்கள் சீதா பிராட்டி அசோகவனத்திலே இருந்த பொழுது ஆற்றியிருந்தாள் காத்திருந்தாள் அப்படித்தானே நீயும் காத்திருக்க வேண்டும் ஏனம்மா அவசரப்படுகிறாய் சொன்ன பொழுது தன்னுடைய நிலையை விளக்குகிறாள் மற்றிருந்தீர்கற்கு அறியலாக மாதவன் என்பதோரம்புதன்னை மற்றிருந்தீர்கற்கு அறியாக மாதவன் என்பதோர் அன்புதன்னை உற்றிரும் தேனுக்கு உரைப்பதெல்லாம் உமையோடு செவிலர் வார்த்தை உற்றிருந்தேனுக்கு உரைப்பதெல்லாம் உமையரோடு செவிடர் வார்த்தை பெற்றிருந்தாலை ஒழியவே போய் பேர்த்தொரு தாயில் வளர்ந்த நம்பி மற்பொருந்தாமல் களமடைந்த மதுரை புறத்தென்னை உய்த்திடுமில் மதுரை புறத்தென்னை உய்த்திடுமில் மாதவன் என்பதோரம் புதன்மை கோதை பிராட்டி எம்பெருமானிடத்திலே மாளாத காதல் கொண்டதனாலே உங்களுக்கெல்லாம் இது தெரியாது மற்றிருந்தீர்கு அறியல மாதவன் என்பதோ அன்புதன்னை உங்களுக்கு இது புரியாது என்னுடைய நிலைமை என்னை தவிர யாருக்கும் தெரியாது உற்றிருந்தேன் மாதவன் என்பதோ அன்புதன்னை உற்றிருந்தேன் இது மற்றிருந்தீர்க்கு அறியலாக
எப்படி இருக்குது தெரியுமா? இது ஊ உமையரோடு செவிடல் வார்த்தை. ஊமைக்கு பேச முடியாது, செவிடனுக்கு கேட்க முடியாது. இருவரும் பேசுவது போல உங்களுக்கும் எனக்கும் வாசி வேற்றுமை அதிகம். என்னை என்ன செய்யுங்கள்? உங்களால் என்னை காப்பாற்ற வேண்டி நீங்கள் முயற்சி எடுத்தால் அதற்கு ஒரு வழிதான் உண்டு. பெற்றிருந்தாலை ஒழியவே போய் பேர்த்தொரு தாயில் வளர்ந்த நம்பி மற்பொருந்தாமல் களமடைந்த மதுரை புற தென்னை உத்திடுவில். கண்ண பரமாத்மா சானூர முஷ்டிகன் என்ற மல்லர்களை கம்சனை கொள்வதற்கு முன்னாலே கொள்ளுகிறார். ஆண்டாள் பிராட்டியார் இங்கே ஒரு அழகாக நயமாக பேசுகிறார் என்று பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த மல்லர்கள் முரடர்கள், அந்த மல்லர்களோடு எம்பெருமான் திருமேனி இணைவதற்கு முன்னாலே அணைவதற்கு முன்னாலே என்னை அங்கே எடுத்துக்கொண்டு சென்று விடுங்கள் என்று கூட சொல்லுவதாக சொல்லுகிறார். ஆக கோதை பிராட்டி மதுரைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறாள். உடனே அங்கே ஏற்போல் சொல்லுகிறார்கள், மதுரையிலே கண்ணன் இல்லை, ஆய்பாடியிலே இருக்கிறான் சொன்ன உடனே, அப்படியா? மாணியால் உளவா உலகளந்த மாணியுருவா உலகளந்த மாயனை காணில் தலைமறியும் அணையால் நீரென்னை காக்க வேண்டில் ஆய்பாடிக்கே என்னை உய்த்திடுமில். இந்த மாதவன் என்பதோர் அன்பு என்று சொல்வதனாலே, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலால் புங்கண்ணீர் பூசல் தொடும் என்பதனாலே அந்த அன்பின் வேகம் என்ன செய்கிறது? அப்படியானால் என்னை ஆய்பாடிக்கு உய்த்திடுமில் என்று சொல்லுகிறாள். அப்படி ஆய்பாடியிலே எங்கே உய்த்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். கொந்தளமாக்கி பறக்கழித்து குறும்பு செய்வான் ஓர் மகனை பெற்ற நந்தகோபாலம் களைத்தலைக்கே நள்ளிரும் கண் என்னை உய்த்திடுமில். நந்தகோபாலம் களைத்தலைக்கே நள்ளிருக்கள் என்னை உய்த்திடுமில். இடத்தையும் சொல்லுகிறாள், காலத்தையும் சொல்லுகிறாள். கண்ணன் பெண்களை புண்படுத்துவானா? பொதுவாக மனிதர்கள் நோய்வாய்ப்பட்டால் மருத்துவத்துக்கு அழைத்து செல்வார்கள். இங்கே கண்ணனால் நோய்வாய்ப்பட்ட பெண்கள் எங்கே செல்ல வேண்டுமாம்? நந்தகோபன் கடைத்தலைக்கே நள்ளிருக்கண் என்னை உய்த்திடுமில். நள்ளிருக்கண் உய்த்திடுமில் என்று சொல்கிறார் என்றால், நாலு பேர் கண்ணிலே தென்படும்படியாக சென்றால் தாய் தந்தைக்கு வெட்கப்பட்டு கொண்டு கண்ணன் இவர்களை நோக்க மாட்டானாம். அதனாலே நள்ளிருள் கண் என்னை உய்த்திடுமில். நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நள்ளிருக்கண் என்னை உய்த்திடுமில் என்று சொல்லுகிறார். நந்தகோபாலனுடைய திருமாலையிலே நள்ளிருக்கண் என்னை உய்த்திடுங்கள் என்று சொல்லுகிறாள். அப்படி சொன்ன உடனே அங்கே இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படியானால் நந்தகோபாலனுடைய திருமாலைக்கு அழைத்து செல்லட்டுமா என்று கேட்டபொழுது, இருங்கள் இருங்கள் யோசிக்கிறேன் சொல்லி மீண்டும் மறுமுறை யோசிக்கிறாள். அப்போது அவர் சொல்லுகிறாள், இல்லை இல்லை, நந்தகோபாலன் மாளிகையை விட தனிமை எனக்கு தேவைப்படுகிறது. ஆகையினாலே யமுனைக்கரைக்கு என்னை உய்த்திடுமில். கொங்கை தலைமைவை நோக்கி காணீர் கோவிந்தனு கல்லால் வாயில் போக இங்குத்தை வாழ்வை ஒழியவே போய் யமுனைக்கரைக்கு என்னை உய்த்திடுமில். யாருடைய வீட்டு வாசலுக்கு நான் செல்ல விரும்பவில்லை. யமுனா தீர விகாரி பிருந்தாவன சஞ்சாரி தூய பெருநீர் யமுனை துறைவன் அல்லவாவன். ஆகினாலே யமுனைக்கரைக்கு என்னை உய்த்திடுமில். மானுடற்கென்றில் பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதே என்று சொல்வதனாரே
கோவிந்தனுக்கல்லால் நான் வாழவில்லை என்று சொல்லி என்னை நீங்கள் வாழ வைக்க வேண்டுமானால் யமுனைக்கரைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறாள் பிராட்டி. அது யமுனைக்கரையிலே அவள் உகந்த இடம் என்று ஒன்று இருக்கிறதாம். அது எந்த இடம்? நீர்க்கரை நின்ற கடம்பயேறி காளி அனுச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்து பொய்கை கரைக்கு என்னை உச்சுமே. விஷப்பாம்பு காளியன் அதனுடைய தலைக்கு கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டாமா? எம்பெருமானுடைய திருவடி, எம்பெருமானுடைய திருவடி நிலைகள், எம்பெருமானுடைய அந்த திருவடி சம்பந்தம் ஒரு காளியனுக்கு கிடைத்ததே என்று சொல்லி போர்க்களமாக நிறுத்தம் செய்து பொய்கை கரைக்கல் உய்த்திடுவில் அந்த காளியனுடைய தலையிலே நடனமாடினானா எம்பெருமான்? அந்த தலைகள் ஒவ்வொன்றும் தூக்குமாம், அதை அழுத்துவானாம், மறுபடியும் தலை தூக்குமாம். இப்படி ஒரு ஹார்மோனிய பெட்டியிலே அந்த ஹார்மோனியம் வாசிக்கக்கூடிய என்னுடைய விரல்கள் எப்படி அந்த ரீட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஹார்மோனிய கட்டைகளிலே மாறி மாறி தடவுமோ அதுபோல எம்பெருமான் காளியனுடைய தலையிலே நடனமாடுகிறார். தத்தலாங்கு திமி 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 தலாங்கு திமி தலாங்கு என கண்ணன் என்னும் மல்லன் நடனமாடினான் காளியன் தலையில் கூத்தடினான் கண்ணன் என்னும் மல்லன் நடனமாடினான். பெரியவர்கள்லாம் அற்புதமாக அனுபவிக்கிறார்கள். அந்த காளிங்கிற தலையிலே நடனமாடினானாம். அந்த இடத்திலே என்னை அழைத்து செல்லுங்கள், அந்த கண்ணன் திருவடியானது காளிந்தனுடைய திருமுடியிலே பட்டது, அதே மாதிரி என்னையும் அவருடைய திருக்கரங்களால் தடவினால் இந்த அப்படி சொன்ன உடனே இவர்கள் அங்கே காளிந்தி அந்த காளிந்தி மடிவுக்கு செல்லலாமா என்று கேட்கிறார். உடனே சொல்லுகிறாள், இருங்கள் இருங்கள், அதைவிட பத்த விலோசனத்து உய்த்திடுமில் அந்த பத்த விலோசனம் என்ற ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு அழைத்து செல்லுங்கள். ஏன் தெரியுமா? அங்கே ஆங்கீரச வேள்வி என்ற ஒரு வேள்வியை செய்த ரிஷிகள் அந்த யாகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ண பரமாத்மா அழகலா விளையாட்டுடையவன், தீராத விளையாட்டு பிள்ளை அல்லவா? எனவே அந்த முனிவரிடத்திலே சென்று நீங்கள் கண்ணனுக்கு பசிக்கிறதாம், உணவு வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்ல அந்த முனிவர்கள் மறுத்து விடுகிறார்கள். கண்ணனுக்காக வேள்வி செய்கிறார்கள், கண்ணனே கேட்டு மறுத்து விடுகிறார்கள். உடனே இதை அறிந்த கண்ண பரமாத்மா, நீங்கள் அந்த யாகம் செய்யக்கூடிய முனிவர்களுடைய பத்திரிகத்திலே போய் கேளுங்கள் என்று சொல்ல அந்த பத்திரிகள் ஆசையோடு நெக்குவன கடிப்பன உண்பன தின்பன என்று சொல்லக்கூடிய அத்தனையும் எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறார்களாம். ஓடி வந்து கண்ணனுக்கு தருகிறார்களாம். அப்படி ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, அவர்கள் பல நாட்கள் தருகிறார்களாம். அப்படி அவன் கண்ண பரமாத்மாவுக்கு முனிவருடைய பத்திரிகள் இப்படி உணவளிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கண்ண பரமாத்மா என்ன செய்வானாம்? காத்து கொண்டிருப்பானாம். எப்படி காத்து கொண்டிருக்கிறானாம்? வேர்த்து பசித்து வயிறைந்து வேண்டு அடிசலுண்ணும் போது ஈடென்று பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்தவிலோதனத்தில் என்னை உத்திடுமில். பிராட்டி தன்னுடைய பாவனா பிரகர்ஷனம் சொல்லக்கூடிய ஆன்ம அனுபவங்களை இங்கே பதிவு செய்கிறாள். அப்படி செய்யும் பொழுது என்னை பத்த விலோசனத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொன்ன அவள் அடுத்த நொடியிலே பாண்டி வடத்தென்னை உய்த்திடுமில். பலராமன் பிளம்பனை அழித்த பாண்டிவடம் என்ற ஒரு இடம் இருக்கிறது, அங்கே கண்ண பரமாத்மா உடன் இருந்தான், அந்த இடத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுவேன். மீண்டும் திராட்டினுடைய
மனதிலே அலைகள், மன அலைகள். இது போன்ற எம்பெருமானை அனுபவித்தே யாரும் இல்லை. அதனால்தான் பட்டர்பிரான் கோதை அவள் என்ன சொல்லுகிறாள், தன்னை தமருத்து பெய்ய வேண்டி தாழ்குழலான் துணிந்து அத்துணிவை பொன்னியல் மாடம் பொலிந்து தோன்றும் புதுவை அருகோன் விட்டு சித்தன் கோதை இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை என்று சொல்லுகிறார். பிராட்டி இப்பொழுது என்ன பேசுகிறாய், சுற்றத்தை பார்த்து பேசுகிறாள், தோழிமார்களை பார்த்து பேசுகிறாள். தோழிமார்களே, தாய்மார்களே, உங்களுக்கு எது உண்மை எது பொய் என்று புரியவில்லை, எம்பெருமானுடைய அற்புதமான லீலைகள் புரியவில்லை. நீங்கள் அவனை சாதாரண மனிதனாக நினைக்கிறீர்கள். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, சௌலபியத்தின் எல்லை நிலையிலே உடையவன். கத்தி நம்மைக்கில் உண்மைக்கப் பெற்றான், காடு வாசாதியுமாக பெற்றான், பற்றியூர லீலை அப்பும் உண்டான், பாவிகால் உங்களுக்கு கேச்சுக்கொள்ளோ. கற்றினும் மேய்க்கிலும் மேய்க்கப் பெற்றான், கடுவ ஜாதியுமாக பெற்றான், பற்றி ஊர நீடையாப்பும் உண்டான், பாவிகால் உங்கள் கேச்சுகோலோ. கற்றன பேசிவ செய்யுடாதே, காலிகள் உய மழை தடுத்து கொற்றக்கூடையாக ஏந்தி நின்ற கோவர்தன தென்னை உய்த்திடுமில், கொற்றக்கூடையாக ஏந்தி நின்ற கோவர்தனத்தில் நீ உய்த்திடும். நினைத்து பார்க்க ஒவ்வொரு இடமாக நினைத்து வருகிறாள். அதைவிட 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 என்று இப்போ கோவர்தனத்தை நினைத்து பார்க்கிறாளாம். அவன் எப்படிப்பட்ட எளியவன், எத்திரம் எத்திரம் என்று ஏங்கினாரே நம்மாழ்வார். கற்றினம் மேய்க்கிலும் மேய்க்கப் பெற்றான், பெற்ற மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து காடுவாள் ஜாதியுமாகப் பெற்றான், கடவுள்கள் பின் சென்று காணும் சேர்ந்தும்போ பற்றி உறவிடையாப்பும் உண்டான். எத்திரம் உரையினோடு எங்கியிருந்த எளிவே. அதனாலே இதெல்லாம் அவனுடைய குணங்களாச்சே, இதை நீங்கள் குற்றங்கள் என்று சொல்லுகிறீர்களே என்று சொல்லி கொற்றக்குடையாக எழுந்து நின்ற கோவர்தனத்துக்கு என்னை உய்த்திடும். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி கடைசியாக சொல்லுகிறாள், துவராபதிக்கு என்னை உய்த்திடுமில், கூட்டியிருந்து கிளிய போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும், ஊட்டக்கொடா அதி செருப்பானாகில் உலகளந்தா நின்று உயரக்கும், கூட்டியிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றும். இவள் சொல்லிக் கொடுத்ததுதான் அது, கோவிந்தான்னு சொல்லுமா கூட்டில் இருக்கும் போது. ஒருவேளை அதுக்கு உணவு ஊட்டாமல் பட்டினி போட்டாள், ஏனென்றால் இவள் நொந்து போயிருப்பதனாலே அதையும் சிறிது பட்டினி போடுவாளாம். அப்படி போட்டால் என்ன செய்யுமா, அது உலகளந்த பெருமானே என்று உலகளந்த என்று சொல்லுமாம். எனவே அப்படி அதனுடைய கிளியனுடைய குரலை கேட்டவுடனே என் தாபம் அதிகரிக்கிறது. ஆகையினாலே இந்த உலகத்திலே என்னை நீங்கள் காப்பாற்ற விரும்பினால் உயர்ந்த மாடங்கள் நிரம்பி நிற்கும் துவராபதிக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லுவாராம். இப்படி மாதவன் என்போரோர் அன்பு, அந்த அன்பை அற்புதமாக பத்து பாடல்களிலே பாசுரங்களிலே கோதை பிராட்டியா நாச்சியார் திருமொழி அனுபவிக்கிறார். மாதவன் என்பவன் அன்பன், அந்த அன்பை பிராட்டி அனுபவித்து போல யாரும் அனுபவிக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் தம் செயலை மிஞ்சி நிற்கும் தன்மையான ஆண்டாள் பதம் பணிந்து போற்றுவோமாக. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காம மகிழ்ந்து தெளிந்திடுமே, புமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையாவும் புகந்திடும், தேனமர் பொய்கையில் மேனினம் தொள்ளிட தின்றும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தொழ வண்டின மாத்தெழ வாழ்த்தொழி சூழ்வகுடாரண்யமே மங்களாசாசன பரிமதாச்சாரி புரோகமி சர்வைஷ பூர்வைராச்சாரியை பிரகிருதாயாஸ்து மங்களம் சர்வம் ஸ்ரீ
கிருஷ்ணார்ப்பணமஸ்து.